ஒரு உயிர் இறந்து போச்சுன்னா என்ன செய்வோம், இல்ல சுடுகாட்டுல கொண்டு புதப்போம். அப்ப இறந்து போன அந்த விலங்கை நம்ம தான் அடிச்சு வயிற்றுல போடுறோம்னா இது என்ன சுடுகாடா இல்ல இடுகாடா? அப்ப இப்படிப்பட்ட அந்த உயிர் போன அந்த விலங்கை மசாலா போட்டு கறியாக்கி அதை சாப்பிட்டோம்னா இந்த உடல்ல இருந்து என்ன வெளியில வரும், என்ன அவுட்புட் என்ன இருக்கும், என்ன உள்ளர கொடுத்து அதுதானே வரும். அப்ப அந்த தீவிரவாதம், அந்த கோபம், அப்படி மிருக உணர்வு அதிகமாக இருந்துச்சு. இந்த மனித உணர்வு வரணும்னாலே அது சைவ உணவை சாப்பிட்டா தான் வருங்கிறத முதல்ல எனக்கு புரிய வச்சு, எப்படி நாம ஜபத்தை சொன்னாதான் நீ சைவனம் ஆக முடியுமே தவிர, நான் என் திறமையில என் முயற்சியில நான் சைவனாகனா முடியாதுங்கிறத உணர்த்தினாங்க. இந்த கருத்தை நான் எதுக்காக சொல்றேன்னா, புதிதாக சைவமானும் நினைக்கிறவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் எடுத்துடாம ஆசானின் திருநாமத்தை சொல்லுங்கள். இந்த ஆசான் ஓங்கார குடிலாசன் வந்து எவ்வளவு வல்லமை மிக்கவருங்கிறத ஒண்ணு சொல்லணும்னா, இந்த 780 கோடி மக்கள் தொகையில, உலகம் பூரா இருக்கிற மக்கள் தொகையில, நான் சாக மாட்டேன்னு சொல்லி அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்க ஒரே தலைவன் முருகப்பெருமானின் அவதாரமாக விற்றிருக்கக்கூடிய ஓங்கார குடில் கடவுள் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள்.